நம்ம இப்போ மும்பையிலேயே ஃபேமஸான ஹாஜி அலி தர்கா தாங்க வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளவு கடைங்கன்னு, இங்கே எப்பயுமே மக்கள் அதிக கூட்டமாக இருப்பாங்களாம். இந்த தர்கா அரபிக்கடலில் ஒரு தீவு மாரி இருக்குங்க. தர்காவை சுற்றி நாலு பக்கமுமே கடல் மட்டும்தாங்க இருக்குது. இந்த மசூதியில் ஒரு அதிசயமும் இருக்குங்க. பகல் நேரத்தில் 1 கிலோமீட்டர் வரைக்கும் கடல் உள்வாங்கி தண்ணி இல்லாமல் இருக்குவாங்க. எப்போ நம்ம 1 கிலோமீட்டர் வரைக்கும் கடலுக்குள்ளே போக முடியும். அதே நைட்டு 1-8 மணிக்கு மேலே கடல் ஃபுல்லாகவுமே மசூதியை சுற்றி வந்துருமாங்க. 1 கிலோமீட்ரு வெளியில் வந்துருமா. ஸோ நம்ம வந்து பகல் நேரத்தில் கடலுக்குள்ளே போக முடியும், நைட்டு நேரத்தில் தண்ணி ஃபுல்லாக வந்துருமாங்க. எப்படி இருக்கு, நம்ம லாஸ்டில் ஒரு மேஜிக்கே நடக்க போகுது நம்ம வீடியோவில். கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இருக்குங்க, நாங்கள் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எங்கே செம்மையாக இருக்குங்க. அதுதாங்க, அந்த சுரங்கத்தை விட்டு வெளில வந்துட்டோம். கடைக்கு எவ்வளவு உள்ள வாங்கியிருக்கு பாருங்க. இது வரைக்கும் இந்த கடல் போயிட்டு தெற்க தெரிதாங்க மாஸ்கே மசூதி. நாங்கள் அப்படியே போவோம். இது வரைக்கும் மெம்பரம் கட்டியிருக்காங்க, ஆனால் தண்ணி அதோட நிற்கிது. போய் பார்ப்போம் கிட்ட போய் எப்படி இருக்குன்னு. சன்செட் ஆயிட்டுங்க. இது பாருங்க வேற லெவல்ல இருக்கு. பில்டிங் எதுவும் கட்டிட்டு இருக்காங்க. இப்ப வந்து நம்ம நடு கடல்ல இருக்கோங்க. கடல்ல இருக்கே தண்ணி இல்லையா கேட்காதீங்க. கடல் உள்வாங்கி இருக்குன்னு நினைக்கிறாங்க. உள்வாங்கியிருக்கா, வத்திருக்கா, ஏதாவது தடுத்துருக்கா என்னன்னு தெரியல. மும்பை ஃபேமஸான இந்த மசூதிக்கு தான் வந்தோம். அது பக்கத்துலேயே பார்த்தா கடல் இது வரைக்கும் ஆனால் இருந்துருக்குங்க. அரிப்புலாம் இருக்குது, இதெல்லாம் கடல் அரிப்பு தான். இப்போ என்னென்னா கடல் தண்ணி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தள்ளி போயிருக்குங்க. 1/2 கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கு பாருங்கண்ணா. வாங்க நம்ம போய் கடல் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம நிற்கிற இடம்லாம் கடல் வந்து நம்ம ஹிட்டுக்கு இருந்திருக்கு. இப்போ ஃபுல்லாக தண்ணி உள்ள வாங்கியிருக்கு. பாறைலாம் பாருங்கள், அப்படியே கிடக்கு. கடலுக்குள்ளே உள்ள பாறை சூப்பராக இருக்குங்க. இதேமாதிரி ஒரு இடத்த நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. வாங்க போய் பார்ப்போம். இடையில இடையில நனைஞ்சிருவாங்க. நம்ம இந்த டிப்பு தான் போவோம். இன்னும் எஜ்ஜி இருக்குங்க. அங்கே வந்து இடையில இடையில தண்ணி இருக்குது பாருங்க. இடையில இடையில தண்ணி இருக்கால நம்ம வந்து அங்கே போனோம்னா நனைஞ்சிருவோம். வாங்க நம்ம இந்த எஜ்ஜிக்கு போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வர வேண்டியதாக இருக்குது. சரியான பாறையாக இருக்குது. எல்லாம் பாருங்கண்ணா கடல் பாசிங்க. கடல் பாசி சிப்பிலாம் ஒட்டி இருக்கு பாருங்க. இப்போ தான் போயிருக்கும்னு நினைக்கிறாங்க, தண்ணி வற்றி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து அப்படியே பாருங்க தர்காவை, சூப்பராக இருக்குல்ல. நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம், சரியான தூரங்க.
இருக்கு. இங்கே பாருங்க நான் சிப்பி இப்போ கடப்பாசிலாம் அப்படியே காஞ்சி போயிருக்கு. பேசி அந்த வழியாக இருக்க எல்லாம் அந்த கடப்பாசி நினைக்கிறாங்க. சிப்பி ஓடுலாம் இருக்கு. அப்படி வழியே எஜ்ஜி கண்டாங்க. சப்பலை கட்டி போட்டு நினச்சிப்போம். அருமையான வியூங்க. இப்போதான் கடல்ல சூரியன் மறைஞ்சிருக்கு. அற்புதமா இருக்கு பாருங்க இங்கேருந்து வியூலாம். வெஜிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட கடலுக்குள்ள 1 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். அற்புதமா இருக்குங்க. அடி பாருங்க பனியெல்லாம் மூட ஆரம்பிச்சிட்டுங்க. இதுக்கு பிறகு லேட்டாக வந்தாலும் நம்ம இங்கே வர முடியாதுங்க. இங்கே பாருங்க அலையெல்லாம் நான் அது வரைக்கும் நின்னேன். இப்போ இது வரைக்கும் இங்கே வந்துட்டு பாருங்க தண்ணியெல்லாம் அலையும் கூட வர ஆரம்பிச்சிட்டுங்க. தண்ணி வர ஆரம்பிச்சிட்டு பாருங்க. அற்புதமாக இருக்குங்க. சன்செட் ஆகுது தெரியல. இப்போ தான் சன்செட் ஆரம்பிச்சுங்க. அருமையான வியூ ஃபீலுங்க. வியூ இங்கேருந்து வேற லெவலில் இருக்கு. அதான் தெரியும் பாருங்க வியூ வேற லெவல் அல்டிமேட்டாக இருக்குங்க. இருட்டிட்டுங்க. ஃபேஸ்குள்ளே கிரியா தெரியுதான்னு தெரியல. இருட்டிடுச்சு. நம்மளும் மேலே போவோம். இதுக்கு மேலே அந்த அலையும் ரொம்ப வர ஆரம்பிச்சிட்டுங்க. அலை அடிக்க ஆரம்பிச்சுட்டு அலையெல்லாம் கூட வர ஆரம்பிச்சுட்டு வாங்க நம்ம எப்படியும் மேலே போவோம். ஆ போமா இருட்டிட்டு இப்போ நடுக்கடையில் நம்ம நின்றுட்டுருக்கோம். இந்த இடத்துல இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அற்புதமாக இருக்குங்க.
வரைக்கும் வந்துட்டு பாருங்க. நம்ம வரும்போது பாருங்க கடல் இப்போ எது வரைக்கும் வந்துட்டு பாருங்கண்ணா, நம்ம அந்த நடுக்கடல் வரைக்கும் நம்ம போனாங்க. நைட் ஆனோன்னு அப்படியே வந்துட்டு பாருங்கள, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக வந்துட்டுங்க கடல். இது வரைக்கும் வந்துட்டு ஒரு தீவு மாரி தான் இருக்குது இந்த மசூதி. இந்த சைடும் ஃபுல்லாக கடல் வந்துட்டு. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.